அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நிறைய பேர் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு 6th term ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இதை ஒரு குவெஸ்டினாக கேட்கலாம் சொல்லிட்டு நான் யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேட்டேன். யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா 20 வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ரிசல்ட் வரலனா நீங்கள் வந்து இருக்கிற மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷ்னல். ப்ரொவிஷ்னல் அண்ட் கிடைக்கல, காலேஜில் இப்போ எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரொவிஷ்னல் தருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரொவிஷ்னல் அப்லோட் பண்ணுற இடத்துல லெட்டர் எழுதி வைக்க சொன்னாங்க. அதாவது லீவ் லெட்டர் ஃபார்மேட்டில் ஃப்ரண்ட் டூ போட்டு நீங்கள் வந்து என்ன ரீசனால் உங்களுக்கு இன்னும் காலேஜில் தரல, அதாவது எங்களுக்கு ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் லேட்டாக ஆகும். ஸோ ப்ரொவிஷ்னல் வந்ததுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு ஜெராக்ஸ் போட்டு கொரியர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த ப்ரொவிஷ்னல் அட்டாச் பண்ண வேண்டிய இடத்துல அட்டாச் பண்ண சொன்னாங்க. இது ரெண்டு தான் ப்ரொசீஜர் சொன்னாங்க. ரிசல்ட் வரல, 20க்கு மேலேயும் ரிசல்ட் வரலனா நீங்கள் வந்து இருக்கிற மார்க்கை கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரொவிஷ்னல் வர இடத்துல நீங்கள் வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் லீவ் லெட்டர் போல் லெட்டர் எழுதி இந்தமாரி நான் மேற்கண்ட முகவரில் வச்சு வருகிறேன், நான் இந்த இடத்துல லாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் முன்னாடி படித்த காலேஜில் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அண்டு ரிசல்ட் வரல, ஸோ நான் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை யூனிவர்சிட்டி கொரியர் மூலமாக இல்லை நேரடியாக வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போவே பண்ணாதீங்க, சொல்லிடுறேன். 20ஆம் தேதிக்கு மேலே தான் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இப்போவே பண்ணுங்கன்னா அதை வேல்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20க்கு மேலே 20க்குள்ளே ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.